அவர் பாவம் பாவனா மாத்திர சந்துஷ்டா எனமஹா அப்படின்னு ஒரு பேர் வேற அவளுக்கு. நீ நினைச்சிட்டாலே தீர்த்தத்தை வச்சாலும் இனிமேல் காப்பி வச்சேன்னு பாவிச்சாக்க உடனே அவள் அதை காப்பி குடிச்ச திருப்தி அடைஞ்சுடுறதுனால அப்படி இல்லாத விதத்தில் எது பண்ணினாலும் நமக்கு என்ன சமையல் சாப்பாடோ அதை அத்தனையும் கொண்டு அப்படியே வச்சு நைவேத்தியம் பண்ணும் வச்சா இதையும் கொண்டு வச்சார். பாத்தர் மாமனார் கண்ணங்கரேன்னு கறிக்கா கத்திரிக்காக்குது என்ன இது கொண்டு வச்சிருக்க பெரியவாளுக்கு அப்படின்னு. அவன் உடனே நான் அடுப்பில் போட்டுட்டு டிவி பார்க்க போனேன் இதெல்லாம் சொல்ல முடியுமா மாமனார்ட்ட? அவன் என்ன பண்ணா கெட்டிக்கார அத்தமாட்டு பண்ணும் விஷயம்தான். நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு நான் என்ன பண்ணுறது நம்ம எதை சாப்பிட்றோமோ அதான் அவருக்கு போட முடியும். மாமனார் பார்த்தார் ரொம்ப கெட்டிக்கார மாட்டு பண்ணும், இதுக்கு மேலே ஏதானா ஆரோக்கியம் பண்ணினோம்னா பெரியவாளோட சேர்ந்து நமக்கும் காஞ்சிபுரம் தான். ஏதோ இந்த அளவுக்கான பாவம் வச்சிருக்கியே, நம்ம சாப்பிட்றது தான் சுவாமிக்கு போடுறது தான் நம்ம சாப்பிட்ணும், நம்ம சாப்பிட்றதான் நமக்கு அது கூட இல்லை. சுண்டல் பண்ணினா சுவாமிக்கு தேங்காயெல்லாம் போடாது, அவருக்கு தான் பாவம் பிபி பி சுகர். இவா அப்புறம் தேங்காய் போட்டு இங்கே போட்டு அதுக்கு எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுண்டு, ஏன் ஒரு தேங்காயை வாங்கி உடச்சி அதுக்கு போட்டாக்க போகிறாதோ இல்லை பிரசாத தேங்காய் முடி வீணாக போகப்படாதான். அதனால் அவருக்கு வெறுமனை வேக வச்சு அப்படியே உப்பு போட்டு வச்சுட்டு பிராணாயசுவா இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சரி பண்ணிக்கலாம். அது இப்படிலாம் இல்லாத ஏதோ தீசலோ வீசலோ அவருக்கு பண்ணணும்னு இருக்கேன் நம்ம சாப்பிட்றதா அவருக்கு போகணும், அதனால் அப்படி வச்சா அவர் நெய்வேத்தியெல்லாம் பண்ணார் முடிஞ்சு போயிடுத்து. அப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து எல்லாருமா குடும்பத்தோடு தரிசனத்துக்கு வந்தா சுவாமிகள் உட்காந்து தரிசனம் கொடுத்துருக்கேன். எல்லாரும் நாலு புள்ள மாட்டு பொண்ணு வந்து மாமனார் நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணா இவர் ஒவ்வொருத்தரையா பிள்ளைகள் மாட்டு பிள்ளைலாம் சொன்னார். புள்ள வந்திருக்கான், பெரிய புள்ள ராஜு வந்திருக்கான், அவன் சம்சாரம் அவன் குழந்தைகள் எல்லாரையும் ரெண்டாச்சு மூணாவது புள்ள வந்திருக்கான், கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கான், இவனா மூணாவது புள்ள இவன் பேங்க்ல இருக்கான், ஆமா என்ன அவன் சம்சாரம் அப்படின்னு பார்த்த இவ தானே எனக்கு தீச கத்திரிக்காய் கறி போட்டவோ நடுங்கிட்டாவோ. மாம்பழத்தில் தீச கத்திரிக்காய் நைவேத்தியம் பண்ணித்த பதினஞ்சு நாளைக்கு முன்னால் இங்கே வர சொல் என்ன இதுலேருந்து நமக்கு என்ன பாவம்னா ஏத்துன்னு இருக்கார் அவ்வளோதான், நேராக இருக்கார். அவர் மாம்பழத்துலேயும் இருக்கார், மயிலாப்பூர்லையும் இருக்கார், நங்கநல்லூர்லையும் இருக்கார், எங்கேயும் இருக்கார். அங்குங்கினாதபடி எங்கும் வியாபிச்சிருக்கிற அகண்ட பிரம்மானந்த சச்சிதானந்த வஸ்து இல்லையா அப்படின்னா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வஸ்துவை தான் நாம் கண்ணால் ஒரு உருவத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு கீதையில் சுவாமி சொன்னாப்பில் ஏமாந்து போகாத, இது நீ மனுஷ சரீரத்தை தாங்கிட்டு வந்ததுனால உன்னை சாதாரணமாக நினச்சிண்டு மூடர்களாக இல்லாத நாமளும் கெட்டிக்காரா தான் இது நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சுனுட்டோம் தெரிஞ்சுனுட்டோங்கிறத நாம் தெரிஞ்சுன்னா போகாது, பிற்கால சந்ததிகள்லாம் தெரிஞ்சுக்கணுமே. இன்றைக்கி நாம் இருக்கோம், நாம் பார்த்தோம், நாம் தெரிஞ்சிட்டோம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோம் தெரிஞ்சுக்கும், இன்னும் அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு இப்படி காலங்காலங்காலமாக உலகத்தில் இந்த பெரிய ஒரு அவதாரம் நிகழ்ந்தது நம்ம கண் முன்னால் இப்போ ஏற்பட்ட வைபவம் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவரை உபாசித்து அந்த தெய்வத்தை சரணாகதி பண்ணி அந்த குருச்சரணத்தில் அச்சஞ்சல பக்தி பண்ணி நாம் நல்லதை அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் உயர்ந்த எண்ணம் ஒரு பக்தருக்கு எழும்பித்து அவர் தான் பிரம்மஸ்ரீ பிரதோஷ மங்கட்ராமயங்கிற பிரதோஷ மாமா. பெரியவாளை தவிர வேற ஒன்றும் அறியாதவர், வேற என்ன இருக்குன்னு தெரியாது. அப்படி ஒரு மறந்தும் புறந்தொழாள் அப்படின்னு சொல்கிறாரோ இல்லையோ, தெய்வமற்றறியேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாரு, வேற எனக்கு தெரியாது தெய்வம் இருக்கா எனக்கு தெரியாதுங்கிற அப்படி பெரியவாளை தவிர வேற அறியாத பக்தி பண்ணிருந்தவர். அவருக்கு பெரியவா இகத்துக்கு பரத்துக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இவர் ரிட்டையர் ஆனர், இவர் ரயில்வேல உத்தியோகமாக இருந்தார், எழும்பூரில் தான் இருந்தா மெட்ராஸில், எழும்பூர் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தா. முன்னமே அன்னைக்கே சொன்னேன் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டும் பரபிரம்மமாக இருப்பான்னு சொன்னேன். அந்த குழந்தைகளையும் வச்சுண்டு அப்படி பக்தி பண்ணிட்டு பெரியவாளை எங்கே இருந்தாலும் பிரதோஷம் தவறினாலும் தவறும் இவர் போகிறது தவறாது. ஆச்சரியமாக ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒருதும் பிரதோஷம் வருது,
குறைஞ்சது மூணு நாளான லீவ் எடுக்கணும். மாதத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை 3 நாள், மாதத்துக்கு ஒரு வாரம் லீவ் எடுத்தாகணும். அப்போ தான் பெரியவாடை போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். எக்மோர் எங்கே இருக்குது, சதாரா எங்கே இருக்குது, எக்மோர் எங்கே இருக்குது, பண்டரிபுரம் எங்கே இருக்குது, இப்படியெல்லாம் போயிருந்தவர் போய் தரிசனம் பண்ணியிருந்தார். எப்படி என்னன்னு கேட்டு பிரயோஜனம் இல்லை, அதுதான் அவர் பார்க்கணும்னு நினச்சார். ஏழு சலடையில் தப்பிச்சதுனால இவர் இல்லாத அவரால் இருக்க முடியாது. ஒரு பிரதோஷத்துக்கு போக முடியல, லீவு கிடைக்கல, அடுத்த பிரதோஷத்துக்கு போனேன். ஸ்ரீகண்டன் பெரியவாழ்கிட்ட கேங்கினேன், அவர் போனோடனே கையை கட்டின்னு சொல், இன்னும் அம்மா வராத வச்சுட்டாள். பெரியவா அப்படியே கண்ணுக்குட்டியை தொலைச்ச பசுமாடு மாதிரி தவிச்சு போயிட்டா. உங்களை காணும் காணும், ராத்திரி 8 மணி வரைக்கும் பிக்ஷை பண்ண வரல. அவர் வந்துடுறாரோ வந்துடுறாரோ வராரோ பாரு, வந்துட்டாரோ பாரு, வந்துட்டாரோ பாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம், இது பண்ணவே தெரியல, இந்த பிரதோஷத்துக்கு மட்டும் வராத விட்டுறாதீங்க, பெரியவாளை சமாதானப்படுத்த முடியல அப்படின்னு. அப்படி தவிக்கிறவர், அப்படி ஒரு பக்தி இருந்தது. அவ முதல்ல சேலத்தில் தான் இருந்தா, அதுக்கப்புறம் பெரியவா அனுகிரகத்தில் எழும்பூருக்கு வந்தார். இப்படி குழந்தைகள் குடும்பம்னு இப்படி இருந்தால் கூட இதெல்லாம் ஒன்றும் பாதிக்கவே இல்லை. அந்த அச்சஞ்சல பக்தி பெரியவாள்கிட்ட இருந்தது. பெரியவாளுக்கு பல விதங்களில் கொண்டாட்டம், பெரியவாளோட மாசாந்திர அனுஷத்தையே அனுராதாவை ஹோமங்கள்லாம் பண்ணுறது, சுவாசினி பூஜை பண்ணுறது, இப்படிலாம் பல கொண்டு வருஷ ஜெயந்தியை வைகாசி மாத அனுஷ்டானத்தில் பிரமாதமாக நடக்கும். இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி கொண்டாடின்னு இப்படியே இருந்தவர். இதை தவிர வேற ஒன்றும் அறியாதவர். அப்புறம் பெரியவா அவர் ரிட்டையர் ஆனோன்னு பெரியவா அங்கே காஞ்சிபுரத்துலேயே இடம் கொடுத்து அங்கேயே வர சொல்லி இருந்து எல்லாம் பண்ணினான். இவ்வளவு பெரியவா அனுகிரகம் பண்ணிக்கிறதுனால அவருக்கு மனசு அப்படியே ரொம்ப நன்றி உணர்ச்சியில் வெந்து போனார். ஒரு நாளைக்கு பெரியவா என்ன பண்ணினா, ராத்திரி உட்காத்தி வச்சுட்டு மாணிக்க வாசகரோட, தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆறுகலோ சதுரர் அந்தம் ஒன்றிலா ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றது ஒன்று என்பார். சிந்தையே கோவில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரையிறை சிவனே எந்தையே ஈசானி என் உடலிடம் கொண்டாய் யானைதற்கிலன் ஓர் கை மாறி. அப்படியே உருகிறர். ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணினோம், அதாவது ஒரு சாமானை கொடுத்து இன்னொரு சாமான் வாங்குறது உண்டோ இல்லையோ. ஆனால் இந்த ஒரு சாமானை கொடுத்து இன்னொரு சாமான் வாங்குறதா என்னென்னா, இந்த சாமானுக்கு சாமான் வேல்யூவில் ஈக்குவலாக இருக்கணும். யாரான வெள்ளி பாத்திரத்தை போட்டு பேச்சமழை வாங்கிப்பாடா, மாட்டா. ஏதோ பழைய புஸ்தகத்தை வேணால் போட்டு பேச்சமழை வாங்கலாம். அது மாதிரி இந்த ரெண்டு பேரும் பண்ணினோம், நீ என்ன பண்ணின ஒன்றை கொடுத்த, திருப்பி என்ன எடுத்துட்ட, ஆனால் நீ இதில் யார் கெட்டிக்காரன் நீனே சொல்லுங்கிற மாணிக்க வாசகர். ஆறுகலோ சதுரர், இதில் கெட்டிக்காரன் யார் அப்படின்னு, ஏன்னா அந்தம் ஒன்றில நீ ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுனால பிரம்மானந்தம் எனக்கு கிடச்சி கொடுத்து, ஆனால் நீ என்னை திருப்பி எடுத்து நீ உனக்கு என்ன கிடச்சிது, யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்ன நீ எடுத்துக்கிறதுனால உனக்கு அடைஞ்ச லாபம் என்ன, அதனால் நீ ஏமாந்த சோனகிரிங்கிற இப்படி ஒன்றுத்துக்கும் உதாக்கறையான என்ன எடுத்துட்டு பெரிய பிரம்மானந்த வஸ்துவான உன்னை கொடுத்துக்கிட்டே உனக்கு வியாபாரம் சரியாக பண்ண தெரியல, அதனால் நானே யார் கெட்டிக்காரன் நீனே சொல்லுங்க, அதையும் நான் கெட்டிக்காரன்னு சொல்லிக்கல, நீனே சொல்லிக்கோ யார் கெட்டிக்காரன்னு தீர்மானம் பண்ணிக்கோ. ஆறுகளோ சதுரர் மீன், இப்படி பண்ணி நீயே இப்போ ஏற்பட்ட உனக்கு நான் என்ன பண்ணுவேன், சிந்தையே கோவில் கண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரையிலே சிவனே, அதனால் உனக்கு வேற ஒன்றும் என்னால் பண்ண முடியாது, என் மனசையே கோவிலாக்கி உன்னை வச்சுட்டேன் நீங்கள், யான் இதற்கில்லன்னு ஒரு கைமாறு, உனக்கு இப்போ ஏற்பட்ட இந்த உபகாரத்துக்கு என்னால் பண்ணுறதுக்கு கைமாறு ஒன்றும் இல்லை அப்படின்னார். ஆனால் கைமாறு ஒன்றும் இல்லைன்னாலும் பண்ணலைன்னா என் மனசு ஆறமாட்டேங்கிறது, அதுக்காக போனால் போகிறதுன்னு வேணால் சொன்னேன், என்னால் வேற ஒன்றும் பண்ண முடியாது, என் மனசையே கோவிலாக வச்சுக்கிறேன். அதில் பஞ்சபிரகாரம் சப்த பிரகாரம் என்னென்னலாம் உண்டு, அத்தனையும் ஆனந்தமாக ஒரு கோவிலை வச்சு அதுக்குள்ளே உன்னை பிரதிஷ்ட பண்ணி நித்தியம் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படி தானே பண்ணினார் பூசலாருங்கிற ஒரு நாயனார். பூசலார் பூசலான்னு ஒரு நாயனார் இங்கே தான் இருக்குது. திருநின்ற ஊர்னு பக்கத்தில் க்ஷேத்திரம், அங்கே தான் ஹிருதயாலயேஸ்வரர்னே சுவாமிக்கு பேர், ஹிருதயத்தையே ஆலயமாக உடையவர். ராஜா சோழராஜா கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய கோவில் கட்டி கோவில் பண்ணியிருந்தான். இவர் பூசலார் நாயனாரும் மரத்தடியிலே உட்காண்டிருக்கார், மனசுக்குள்ளேயே கோவில்லாம் கட்டியாச்சு, எல்லாம் 10க்கு 10 பிரகாரம், 40 தூணம் என்னெல்லாமோ மனசுக்குள்ளேயே எல்லாம் பண்ணிட்டார். சுவாமி கும்பாபிஷேகம் பண்ணுமே ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி கார்த்தால 8:30 முகூர்த்தம் பார்த்து வச்சார், ரிஷப லக்னத்தில் அப்படின்னு.
இதே நேரத்தை ராஜாவும் சோழராஜா வச்சுருந்தான். 22ஆம் தேதி 8:29 ரிஷபலக்னம் அப்படின்னு. உடனே சுவாமி நேர ராஜா சுப்பனத்தில் போனார். நீ 22ஆம் தேதி ரிஷபலக்னத்தில் வச்சுருக்க 8:29 நீ முகூர்த்தத்தை மாற்றி வச்சுக்கோ, அந்த சமயத்தில் என்னால் வர முடியாதுன்னார். இவர் தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு, என்ன ஏன் வர முடியாது, உனக்கு என்ன அப்படி வேலைன்னா, இல்லை இல்லை அங்கே ஒரு இன்னொருத்தர் ஒரு பக்தர் கோவில் கட்டியிருக்காரு, அங்கே அந்த சமயத்தில் முகூர்த்தம், அதனால் நான் அங்கே தான் இருப்பேன், இங்கே இருக்க மாட்டேன். ராஜா என்னடா அது, நம்ம நாட்டில் நமக்கு தெரியாத எவன் கோவில் கட்டியிருக்கான் கும்பாபிஷேகம் தேடின்னு வந்தால் ஒன்றும் இல்லை, மரத்தடியிலே அவர் உட்காண்டிருக்கார். அப்புறம் தான் தெரிஞ்சுது இவரேக்கு சுவாமி சொன்னார்னா வேற இப்போ ஏற்பட்ட மனசாலே கோவில் கட்டின பக்தன் இருக்கான்னு ராஜா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவருக்கு இந்த கும்பாபிஷேகம் அந்த ரேண்டு பண்ண தெரியாதா, அட்டன் பண்ண தெரியாதா, பக்தனோட பெருமையை வெளியில் காமிக்கிறதுக்காக உலகத்துக்கு பிரகாசப்படுத்தினால. அப்படி இந்த பூசிலான் நாயனார் மாதிரி தான் இந்த மாமாவும் மனசில் அப்படியே இந்த தாபம், பெரியவாளுக்கு இப்படி நமக்கு பண்ணுற பெரியவாளுக்கு நம்ம என்ன கைமாறு பண்ணுறது, இப்படி சாஸ்வதமாக ஒரு கோவிலை கட்டி வச்சு இதை பார்த்தாலான உலகத்தில் பிற்கால சந்தேகம், ஓ இப்போ ஏற்பட்ட தெய்வமா, இப்போ ஏற்பட்ட பெருந்தெய்வமா, இப்போ ஏற்பட்ட தெய்வமானு தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டா. அதில் அவருக்கு இன்னொரு பட்டம் வேற பெரியவா கொடுத்தா, 64வது நாயன்மார்னு சொன்னான். ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமாக சொன்னான். இவர் 64வது நாயன்மார்னா வெங்கடவரதன் திருவல்லிக்கேணியிலிருந்து வைஷ்ணவர், திருவாய் மொழியில் திவ்ய பிரபந்தத்தில் சுஸ்வரமாக இசையமைச்சு பாடுறதுன்னா அவர் பாடணும் கேட்கணும், அப்படி உருகி உருகி பாடுவார். அவர் பெரியவா சொன்னார் இவரை 13ஆக வைக்கணும்னா, 12 பேர் ஆழ்வார் போயாச்சு, இவர் 13ஆவது ஆழ்வாராம். அவரை சொல்கிறா இவர் பெரியவா, அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார், பெரியவா தேனம்பாக்கத்திலிருக்கே தினம் வரதராஜரை விஷ்ணு சஸ்திரம் சொல்லி பிரேஷனம் பண்ணுவார், இவரும் கூடவே பாடிட்டு வருவார். இவருக்கும் சம்சாரம், குழந்தைகள் எல்லாம் இருக்குது. பெரியவா ஒரு நாளைக்கு சொல்கிறா, உனக்கு எதானு இருக்க வீடு வீடு இருக்கோ இல்லையோ அப்படின்னா, இல்லை இல்லை வாடகை வீடு தான் அப்படின்னா, அதான் நான் கேட்டேன் நீ 60 நாளைக்கு எம்பினாலேயே பாடின்னா சுத்தின, நீ வீடு வாசலுக்கு என்ன பண்ணின அப்படின்னு அப்படி சொல்லிட்டு தான் சொன்னேன். இவரை 13ஆக வைக்கணும்டா அப்படின்னா, அதுக்கப்புறம் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாகணும், அதுவே வேண்டான்னு வீடாவது வாசலாவது. அப்படி இருந்தவர் அந்த பக்தி. இந்த பக்தி மேலிட 1990ஆம் வருஷ வாக்கில் இது பழுத்து ஒரு கோவிலாக வழியில் தெரிய முடியுமா, கட்டினா தேவலை சாஸ்வரமா அப்படின்னு எண்ணம் தோணித்து. ஆனால் ஒரு பயம், இது பெரியவா அப்ரூவ் பண்ணுவாளா, நமக்கு மனசில் தோன்றதே சர்வாந்தர்யாமியாக இருக்கிற ஈஸ்வரனோட சித்தந்தான், அவரோட பிரேரணையில் தான் நமக்கு எல்லாமே எண்ணங்கள் தோன்றது, எழும்புறது, நடக்கிறது. இருந்தாலும் இதை பெரியவா அப்ரூவ் பண்ணிட்டா தேவையில்லைன்னு தோணித்து. ஆனால் எப்படி போய் பெரியவாள்கிட்ட கேட்குறது, உங்களுக்கு கோவில் கட்டுறேன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. அநேகமாக வேண்டாம்பா, தனக்குன்னா எதுவும் வேண்டான்னு சொல்கிறது தான் அவளோட வழக்கம். யோஜனை பண்ணிட்டுக்கு இவர்கிட்ட ரவிச்சந்திரன்னு ஒரு கைங்கரியம் என்ற பக்தர் இருந்தார். இவா இன்னும் சில பேர் வேணும், இவாள்லாம் விட்டு என்ன பண்ணினா நம்ம வேணால் கோவிலாக கட்டலாம், அதுக்கு காஞ்சிபுரத்துலேயே கட்டினா தேவையில்லை, பெரியவாளுக்கு நதிக்கரையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் பிடிக்கும், அதனால் காஞ்சிபுரத்தில் பெரிய நதினா பாலாத்தங்கரையாக இருக்குது, இந்த பாலாத்தங்கரையோரமாக ஏதோ இடம் இடந்து பார்த்து வாங்கி எங்கி நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் வேணால் பெரியவாள்கிட்ட உத்தரவு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்பில் நினச்சிருந்தா. ஒரு நாளைக்கு இந்த பக்தர்கள்லாம் சேர்ந்து பல இடங்களை பார்த்தா, இந்த பாலாத்தங்கரையில் ஒரு இடம் ரொம்ப ரம்யமாக இருந்தது, ஆத்தங்கரையில் ஒரு மணல் திட்டு, அந்த இடத்துல இவாள்லாம் போய் பார்க்குறதே அந்த கிராமத்து பசங்கள்லாம் விளையாடி இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்த பல இடங்களில் இந்த சாஸ்திரோக்தமாக எல்லாத்துக்கும் பொருத்தமாக இந்த இடம் வந்து போகிறத்துக்கு ஓரிக்கைங்கிற இடம், பெரியவா அங்கேயே 2 வியாச பூஜை பண்ணின இடம், ரொம்ப நாள் போய் பிரியமாக தங்கியிருந்த இடம், பெரியவா சஷ்டி மூர்த்தியே அங்கே தான் அன்றைக்கி அங்கே தான் இருந்து அங்கே தான் நடந்தது. அப்படி ஒரு பெரிய பெரியவா பாதம் பட்டு மகிமையை அடைஞ்ச இடமா இருக்கிறதுனால அதைத்தான் தேவையில்ல தீர்மானம் பண்ணலான்னு வந்து இவா பங்காரம்மன் காலனின்னு இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட, அங்கே மாமாவம் அதில் சாயந்தரம் வந்து சொல்கிறா. ஒரு 6:30-7 இருக்கும், பார்த்த இடங்கள்லேயும் இந்த ஓரிக்கை இடம் நின்று இருந்தது, அதைத்தான் நம்ம தீர்மானம் பண்ணுறா தான் பண்ணலாம் வாங்கிவிடலாம் அப்படின்னு சொல்லா சொல்கிறதே கரண்ட்டு போயிடுத்து. உடனே அடுத்த க்ஷணம் கரண்ட்டும் வந்துடுத்து, எல்லாரும் கலைஞ்சு போயாச்சு விஷயத்தை சொல்லிட்டு. மாமா டெய்லி பெரியவா சன்னதியில் போய் படுத்துக்கிற வழக்கம்,
கிளம்பி வர அந்த காலனியில் ஒரு பிள்ளையார் கோவில், அந்த பிள்ளையாரை பிரதட்சிணம் பண்ணி போவாள். போகிறதே கூட வரவட்டு சொன்னான். இது என்னமோ பெரியவாளோட ஆக்ஞையில் தான், அவளோட எண்ணமாக சர்வாந்தர்யாமியாக இருந்து தான் அப்படி கோவில் கட்டணும்னு தோணி அதுக்கு இடமும் பார்த்துட்டு வந்திருக்கு. பெரியவா ஏதானும் அசரீரி மாதிரியான ஏதானும் இதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டா, சூச்சகமாவானும் தன்னோட விருப்பத்தை அப்ரூவலை கொடுத்துட்டா பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கும், அதுக்கு பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணின்னு பிள்ளையாட்ட போயாச்சு. அங்கே போனால் அன்னைக்கின்னு சீக்கிரம் எல்லாரும் தரிசனம்லாம் கொடுத்துட்டு பெரியவா விஸ்ராந்திக்கு போயாச்சு. தர போட்டிருக்கு பெரியவா. இவர் காதுபட சொல்கிறா வேதபுரிசாஷின்னு, பிரம்மஸ்ரீ வேதபுரிசாஷில் அவர்கிட்ட சொல்கிறா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன்டா அப்படிங்கிற. இவர் எப்போ தூங்குறார் சொப்பனம் காண்றதுக்கு? பெரியவா சொல்கிறா, நான் அப்படி சில சன்னியாசிகள்லாம் கூட வரா எல்லாரோடையும் இப்படி போயிட்டே இருக்கேன் இந்த வந்தவாசி ரோட்டில், அப்படி போகிறதே ஒரு பெரிய நதி வருது, அந்த நதிக்கரையோரமாக போகிறேன். அங்கே போனால் ஒரு இடம், அந்த வயல் வழியில் ஒரு மணல் திட்டு, அதில் இந்த குடியான பசங்கள்லாம் விளையாடின்னு இருக்கு, அங்கேயே போய் நான் உட்காந்துடுறேன்டா. கூடவே ஒரு அம்மா பாட்டிமா உட்காண்டிருக்கா, நான் அங்கேயே உட்காந்துடுறேன், இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன்டா அப்படின்னு சொல்கிறா. இது சொப்பனமாக 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஆற்றுல அவள் சொன்னது, பார்த்துட்டு வந்தவா சொன்னது. இதே ஆத்தங்கரையில் வயல் வழி, அதில் மணல் திட்டு, அதில் பசங்க விளையாண்டுது, இத்தனையும் சொல்கிறது. இது அப்படியே பெரியவா தான் சொப்பனம் கண்டதாக சொல்கிறா. மாமாவுக்கு ஆச்சரியம்னா அப்படி ஒரு, நம்ம ஏதோ அசரீரியாக இன்டைரக்டாக சொன்னோம்னு பெரியவா நேருக்கு நேர் சொல்கிறாப்புல இருக்கு. அதில் சொன்ன வார்த்தை, நான் அங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு அவ்வளவுதான் தீர்மானம் ஆயிடுச்சு. இந்த இடம்தான் உடனே மறுநாளைக்கு ரங்கநாதன் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கள் அவர்கிட்ட சொல்லி, அது 2 அண்ணா தம்பி முதலியார்களுக்கு உரிமையாக இருந்தது. அதில் மாமா தன்னோட இந்த பென்ஷனில் வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து 3 மாதத்தில் அந்த இடத்த வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஏற்பாடாச்சு. அதுக்கு ராமநாதன் செட்டியார்னு ஒரு பக்தர், அவர் முதல்ல 20,000 கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் தன்னோட எஃப்டியை ப்ரீமெச்சூர் பண்ணி 1.5 லட்சம் கொடுத்து முதல்ல இந்த அண்ணாட்ட இருந்த நிலத்தை வாங்கியாச்சு. இப்போ தம்பிகிட்ட இருந்த நிலத்தை வாங்கணும். அந்த கடு முடிய போகிறது. அந்த சமயத்துக்கு முன்னால் கடம் விநாயகராம்னு பரமபக்தர், இவரோட முயற்சியினால் இளையராஜா, மேண்டலின் சீனிவாஸ், ஜாகீர் ஹுசைன் இவாளோட கச்சேரி எல்லாம் வச்சு அதில் ஃபண்டு திரட்டி, அப்புறம் எஸ் வி சேகர்னு ஒரு அவர் தன்னோட நாடகத்தை போட்டு கொடுக்க, இதெல்லாம் பண்ணி இதுக்கு ஏகாம்பரம்னு மாம்பலத்தில் இருக்கிற அவர், ஜெகநாதன் சேலத்தில் இருக்க இவாள்லாம் ஒத்தாசை பண்ண ஏதோ பணத்தெல்லாம் தயார் பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 10,000 ரூபா வேணும். அது எப்போ வேணும் அப்படின்னா சாயந்தரத்துக்குள்ளே வேணும். அந்த சமயத்தில் விநாயகராமுக்கு தெரிஞ்சவர், லண்டனில் இருந்தவர், முரளின்னு பேர், அவர் என்ன பண்ணார், எதேச்சியாக வந்து 10,000 ரூபா பணத்தை கொண்டு கொடுத்தார். சம்மந்தமே கிடையாது, அவர் கொண்டு வந்து கொடுத்தார். இப்படி முதல்ல அந்த இடம் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது, நிலம்லாம் வாங்கி அப்பதுக்கு முன்னாலேயே 1991 இதை ஒரு நிர்வாக ரீதியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு ஸ்தாபனம் வேணுமே, அதனால் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா, இது யோஜனை பண்ணிகிட்டே இருக்கிறதே பெரியவாளோட தாயார் படத்தை ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சின்னு வந்து பெரியவாள்கிட்ட காமிச்சிட்டு மாமாவத்துக்கு எடுத்துனார். இந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாங்கிறதே பெரியவா தாயாரோட திருவுருவ படத்தோடு வந்ததுனால பெரியவா வேற என்ன சொன்னால், நான் அங்கேயே உட்காண்டேன், ஒரு பாப்பா ஒரு அம்மாவும் கூட உட்காண்டிருக்கா அப்படின்னதுனால இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு பெரியவா தின்னு அந்த தாயாரோட பெரியே மகாலட்சுமி அம்மா அவளெல்லாம் நினைக்கணும். இப்போ ஏற்பட்ட தெய்வத்தை 10 மாதம் சுமந்து இந்த உலகத்துக்கு ஈன்று கொடுத்து தான் ஒரு தரம் கண்ணால் பார்க்கலை. பெரியவாள 13 வயசில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இந்த திவ்யமங்கள ஸ்வரூபத்தை அந்த தாயா கண்ணால் பார்க்கலை. அவ்வளவு ஞான வைராக்கியம். ஏன்னா அந்த ஆசிரமத்துக்கு குறை வரப்படாது, அப்போ ஏற்பட்ட உத்தமி இல்லையா. அதனால் அந்த அம்மாவோட பேரை ஸ்ரீ 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 மகாலட்சுமி மாத்ருபூதேஸ்வர் ட்ரஸ்ட் அப்படின்னு பேர் வச்சு, அதில் பலர்லாம் ட்ரஸ்டிகளாக இருந்து அதுக்கு இருங்கிற இந்த ட்ரஸ்ட்டுக்கு முக்கியமாக சங்கீத மாமேதையான ஸ்ரீமதி எம் எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவும், அவரோட
கணவரான சதாசிவ மாமாவும் முக்கியமாக இருந்தால் இந்த ரெண்டு ஆத்மாக்களும் ரொம்ப அந்தரங்கமாக ஈடுபட்ட பணி. அவளோட வாழ்க்கையில் எத்தனையோ தர்ம கைங்கரியம் பண்ணியிருக்கா, தர்ம கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னே பிறந்தவா. பெரியவாளே சொன்னது அது. சதாசிவ மாமாவை பற்றி பெரியவா சொல்கிறது, எல்லாரும் சதாசிவத்தை போஜராஜம் போஜராஜங்கிறா, எனக்கு என்னமோ அதை விட வசதியாக தோன்றுறது. போஜனானு ஒரு ராஜாவாக இருந்துன்னு கஜானா முழுக்கில் வச்சுட்டு அள்ளி தான் கொடுத்தான், அவன் இருக்குன்னு வச்சுட்டு கொடுத்தான், ஆனால் இவன் கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்க பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படி வர்றது அப்படியே கொடுக்க, அப்படி பண்ணினவாளோட இந்த கைங்கரியத்துக்கு சிகரம் வச்சாப்பில் அமைஞ்சது இந்த மணிமண்டப திருப்பணி. அந்த புண்ணியாத்மாக்களோட ஆத்மா தான் இன்னைக்கு இருந்து ஆத்மார்த்தமாக கைங்கரியம் நடந்துட்டுருக்கு இந்த திருப்பணி. இப்படி பலர் இதுக்கு ஒத்துழைக்க, அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பெருமையெல்லாம் நடந்தது அப்படின்னா, இந்த நிலம்லாம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்போது மழை பெஞ்சு 11 வருஷமாக காஞ்சிபுரம் வரலாற்று இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சு பாலாறு முழுக்களும் தண்ணி ஓடித்து. பாலாத்தில் தண்ணி ஓடி பார்க்குறதுங்கிறதே ஏதோ வருஷக்கணக்காக இருக்கும், யுகக்கணக்காக இருக்கலாம். அப்படி இருந்த இடத்துல ரெண்டு கரையும் தொட்டிண்டு அருட்பிரவாகம், அவ்வளோதான் அந்த குரு கிருப்பை. அப்படி ஓடித்து வெள்ளமாக ஓட அந்த இடத்துல பெரியவா ஜெயந்தி, அதிருத்ரங்கள், பெரியவாளோட 100வது ஜெயந்தி, 101வது ஜெயந்தி, அதெல்லாம் அதிருத்ரம் சகஸ்ர சண்டியாக நடந்தது. இன்னும் பல விஷயங்கள், ஸ்ரீசுக்த ஹோமங்கள், இன்னும் பூஜைகள், எல்லாம் விசேஷங்கள்லாம் அங்கே இன்னி வரைக்கும் நடந்த வண்ணமே இருக்குது. இதுக்கு மூலதனம் என்ன அப்படின்னா, பக்தாளோட பக்தி தான் மூலதனம். இந்த திருப்பணிக்கு ஈடுபட்டிருக்கவாளோட பக்தியெல்லாம் பார்த்தா ரொம்ப மெய்சில் இருக்க வைக்கிறாப்பில் இருக்குது. ஆந்திராலேருந்து ஒரு குழந்தை இதில் பேப்பர்லாம் விளம்பரம்லாம் பார்த்துட்டு, இப்படி பெரியவாளுக்கு இந்த நடமாடும் தெய்வத்துக்கு இப்படி ஒரு திருக்கோவில், அதில் நம்மளோட திருப்பணி நம்ம கைங்கரியம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தை என்ன பண்ணித்து, ஒரு ஸ்கூல் படிக்கிற குழந்தை, அதை என்ன சம்பாதிக்கிறம்பா இருந்தால் எதானும் கொடுக்கலாம். இதுக்கு ஏதோ அவார்டு வந்திருந்தது, கேஷ் அவார்டு, அதை அனுப்பிச்சிருந்தது, அதுக்குன்னு சம்பாதிச்சு அதானே. இப்படி பல பேர் குழந்தைகள்லேருந்து வயசானவாள்லேருந்து ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை படித்தவாள் படிக்க, அத்தனை பேரும் இதுக்கு ஏதோ நம்மளால் ஒரு செங்கல்லான நம்மளை தான் இருக்கணும் அப்படிங்கிறாப்புல தான் இருந்திருக்கு. அப்படி பண்ணின்னு இருக்கா. ஆனால் இந்த கோவில் பெரிய கருங்கல் திருப்பணியாக நடந்துட்டுருக்கு. மாமாவுக்கு எது நினச்சாலும் ரொம்ப பெருசாக தான் நினைப்பா. ஏன்னா நினைக்கிறது பண்ணுற காரியம் மகா பெரியவாளுக்குன்னா, இது இருக்கிறதுலே வேத வேதாந்த உபனிஷத்துக்கும் அடங்காத ஒரு பிரம்மவஸ்துவுக்கு பண்ணுறதே எல்லாமே பெருசாக தானே இருக்கணும். அதனால் சோழ ராஜாக்கள்லாம் கட்டினாப்பில் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில், திருபுவனம் கோவில், அப்படியெல்லாம் அது மாதிரி இருக்கணுங்கிறதுனால கருங்கல் திருப்பணியாக பண்ணணும்னா, இந்த திருப்பணி பண்ணுறவர் ஸ்தபதி பழுத்த பழமான பெரியவா பக்தியில் பழுத்தவர், தேவக்கோட்டை எஸ்எம் கணபதி ஸ்தபதிங்கிற உத்தமர், ஆகம சாஸ்திரங்களில் நிபுணர். இன்றைக்கும் இந்த காலகட்டத்திலையும் தன்னோட குலத்தொழிலை விடாத பண்ணிட்டு அந்த சாஸ்திரோக்தமான வழியில் ஆலய நிர்மாணம் பண்ணிட்டுருக்கு. இந்த ஆலயத்தில் ஒவ்வொன்றுமே அப்படி அதி உன்னதமாக தான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லோரும் போய் பார்த்து எழுனா தெரியும், அவசியம் போய் பார்க்கணும். அது நீங்கள் பார்க்குறது முக்கியம், உங்கள் குழந்தைகள்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் அழிச்சுன்னு போய் காமிக்கணும். நாளைக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகமாகி அதுக்கப்புறம் அங்கே போய் கோவில் நின்று தேங்காய் உடைக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம். இந்தந்த ஸ்டேஜில் போய் பார்க்கணும். நம்மளோட கட்டிடக்கலைனா எவ்வளவு விசேஷமானது, எவ்வளவு பெருமை வாய்ந்தது அப்படின்னு நம்ம ஏதோ 100 மாடி 200 மாடி கட்டிடத்தை பார்த்தோன்னா பிரமிச்சு போய் நிற்கிறோம். இதில் ஒவ்வொன்றும் எப்படி கல், இன்றைக்கி பார்த்தேன்னா ஒரு பரித்ராம்பரிய பாறையாக இருக்கும், இன்னும் 2 மாதம் போய் பார்த்தேன்னா பேசுகிற யானையாக நிற்கும், இன்றைக்கி பார்த்தேன்னா பெரிய பாறையாக இருக்கும், நாளைக்கு பார்த்தேன்னா இன்னொரு 4 மாதம் கழித்து அந்த கல்லை தட்டினேன்னா சப்தஸ்வரம் வழியில் வரும், ஸ்ருதி பாக்ஸாக மாறிடும். இப்படி இல்லாம் என்னென்ன சில்ப அதிசயங்கள் நமது ராஜாக்கள் காலத்தில், சரித்திர காலத்தில், இந்த உலகத்தில், நமது தேசத்தில் என்னென்ன சில்பக்கலையில் அதிசயங்கள்லாம் இருந்ததோ அது அத்தனையும் இந்த பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு இந்த ஸ்தபதி வடிச்சுருக்கு. அவரோட முழு திறமையும் காமிச்சு அதில் பண்ணுற, அது ரொம்ப அற்புதமானது. அதில் எப்படி நடந்துருக்கு அப்படின்னா, பெரியவா ஒரு பக்தருக்கு சொப்பனம், அவருக்கு இந்த மணிமண்டபத்தை பற்றியா இந்த கோவிலை பற்றியா ஒன்றுமே தெரியாது. அவருக்கு சொப்பனம் என்னென்னா, பெரியவா வந்து எனக்கு 100 கோடியில் ஒரு கோவில் கட்டுறா நீ பார்த்தியோன்னு.
அவர் உடனேயே சொப்பனத்தை விட்டு எழுந்துட்டவர் ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஒரு காரை வச்சுன்னு வந்துட்டார் காஞ்சிபுரம். வந்து விசாரிச்சு என்னமோ 100 கோடியில் ஏதோ பெரியவாடு கோவில் கட்டின்னுக்காலமே அப்படின்னு. 100 கோடின்னு நினைக்கல, பெரியவாளோட சங்கல்பம் 100 கோடி போல இருக்கு. அது எத்தனை கோடியாகும் யாருக்கும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். பண்ணி அவருடனே வந்து பார்த்துட்டு அதிசயப்பட்டு அப்புறம் அவரால் அந்த காணிக்கலாம் கொடுத்து, இப்படி தெரியாத வாழெல்லாம் கூட தனக்கு ஆகர்ஷணம் பண்ணி பெரிவா ஈடுபடுத்தின்னு இருக்கா. அந்த திருப்பணியை பூர்த்தியாகி வெகு விரைவில் கும்பாபிஷேகம் நடந்து அதில் பெரியவா நமக்கு நித்திய சாநித்தியத்தோடு அனுகிரகம் பண்ண போகிறா. அந்த நிழலில் பெரியவா கோவில் மட்டும்தான்ங்கிறது இல்லை, பெரியவா தன்னோட அவதாரம் எதுக்கு பண்ணினாலோ எதெல்லாம் தர்மம் நிலச்சி நிற்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி கைங்கரியமாக பண்ணணும்னு நினச்சாலோ அது எத்தனையும் அங்கே இருக்க போகுது. கோசம்ரக்ஷணம், வேத பாடசாலை, அதே மாதிரி நமது பாரத கலாச்சாரத்தை பறைசாற்ற கலாசாலைகள், இன்னும் அன்னசாலை, நித்தியான்னதானம். சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறவாள் ஒத்தரா சொல்கிறார், யாருன்னா நித்தியான்னதாதா. எவன் ஒத்த நித்திய அன்னதானம் பண்ணுறானோ அவனை நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சுவாமி சொல்கிறார். அப்படி அன்னதான விசேஷம் சொன்னோம். அந்த அன்னசாலைகள் இதெல்லாம் வரப்போகிறது. இது இத்தனையும் எப்படி இருக்க போகிறதுன்னா பெரிய தர்மசாலையாக இருக்க போகிறது. அந்த தர்மசாலை தான் அறவழி அப்படின்னு சொல்கிறோம். அவர் சொன்னார் இல்லையா, அறாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறாழி நீத்தல் அருது அப்படின்னு. அப்பேற்பட்ட அறாழி தர்ம கடலான பெரியவாளுக்கு இப்படி அறவழியில் ஒரு பெரிய தர்ம ஆலயம் வந்துன்ருக்கு. இது அரண் வழி அப்படின்னு இல்லை, ஹரிஹரன் வழி. இது ரெண்டும் ஒன்று தான், அவன் வேற இல்லை இவன் வேற இல்லை. இந்த இடத்துக்கு ஓரிக்கை அப்படின்னா ஓர் இரவு இருக்கை. ஆழ்வார்களில் திருமழிசை ஆழ்வார்னு அவர் காஞ்சிபுரத்தில் பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணின ஸ்தலம், அந்த குளத்தங்கரையில் தங்கியிருந்தார். இந்த பொய்கை ஆழ்வார் தான் முதலாழ்வார் மூவரில் முதலாவது ஆழ்வார், திவ்ய பிரபந்தம்னு அடியெடுத்து பாடினவர். அவர் அவதார ஸ்தலத்தில் தான் அந்த குளத்தங்கரையிலேயே இந்த ஆழ்வார் இருந்தார். அவருக்கு கணிக்கண்ணன் அப்படின்னு ஒரு சிஷ்யர். இவர் ஆசிரமத்தில் ஒரு வயசான கிழவி வந்து தனம் கூனி குறுகி தொண்டு செஞ்சிருந்தா. அந்த ரிஷியோட ஆசிரமத்தை இந்த ஆழ்வாரோட ஆசிரமத்தை பெருக்கி மழுகி கோலம் போட்டு இதை ஒரு நாளைக்கு இந்த கண்ணன் பார்த்தார். இந்த தள்ளாத வயசுலேயும் இப்படி ஒரு குரு கைங்கரியம் பண்ணாளே அப்படின்ட்டு அந்த அம்மாவை ஸ்பர்ஷம் மேலே கைப்பட்டது. என்ன ஆகிடுதுன்னா அந்த அம்மா 18 வயசு பொண்ணாகிட்டான். குரு பக்தனோட ஹஸ்ததீட்சை கிடச்சிதுன்னா என்ன ஆகுங்கிறது சாட்சி. இது நாடு முழுக்கலும் பரவித்து பல்லவராஜாவுக்கு போச்சு. அவன் இந்த அம்மாவோட கழவனாக இருக்கிறான். அவன் உடனே, ஓ நம்ம நாட்டில் இப்படி ஒரு ஆள் இருக்கார் போல இருக்கு, அழிச்சுன்னு வான்னு கணிக்கண்ணனை கூட்டினு வந்து, நீ அந்த அம்மாவை தொட்ட கையால் என்னையும் தொடு, என்னையும் 20 வயசு பையனாக ஆக்குன்னு. அவர், என்னால் முடியாதுன்னு. ஏன்? ஏதோ என்னோடய என் கைக்கு ஒரு விசேஷமும் இல்லை, அந்த குருநாதனோட கிருப்பை என் கை வழியால் பாஞ்சிருக்கு அவ்வளவுதான், அதனால் நைக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா. அப்போது உன் குருவை கூப்பிட்டு தொட சொல்லுவேன்னு. அவர் மறந்தும் புறந்தொழார். அந்த புஜங்கசேனனை ஏதோ ஒத்த காரியை தவிர வேறு ஒன்றும் தெரியாதவருக்கு. அதனால் அவர் அங்கேயே தானப்பர், அவர் வரமாட்டர் பண்ண மாட்டேன்னு ராஜா கோந்தத்து. நீனும் பண்ண மாட்டேங்கிற, உன் குருவும் பண்ண மாட்டேங்கிற, அப்போ நான் சொன்னதை கேட்கலைன்னா என் நாட்டில் இருக்கப்படாது, உன்னை நாடு கடத்தினே வெளியில் போகணும். இவர் குருவிட்ட வந்து சொன்னார். அவர் சொன்னார், ரொம்ப பரம சந்தோஷம், பேர்பட்ட ராஜா இருக்கிற இடத்துல இருக்கிறத விட நம்ம போகிறதே நம்மளை மாதிரியான்னு. அதனால் இவர் கிளம்பிட்டார். கிளம்புறதே என்ன பண்ணினார், இந்த பெருமாளை பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு வரல. இந்த கணிக்கண்ணன் சிஷ்யன் போகிறான்னு குரு போகிறார், இந்த பக்தன் போகிறான்னு பகவான் என்ன பண்ணுவார்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தார். அவர் நன்னா எருக்கி கண்ணை மூண்டு தூங்கியிருந்தார். இவருக்கொன்னே வந்துருத்து ரோசம், என்னையாவது இப்படி ராஜா எங்களை நாடு கடத்திருக்கான், குழந்தை போப்புறான், அவன் குழந்தை மனசை ஒடிஞ்சு போகிறான், அவனை தனியாக விடாத நான் போகிறேன், இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம், நீ என்ன பண்ண போகிறன்னு. கணிக்கண்ணன் போகின்றான் காமர்பவன் கச்சி மணிவண்ணா, நீ கிடத்த வேண்டாம், நீ இப்படி ஒரு பிழையிலே நடந்து நாங்கள்லாம் வெளியில் போகிறோங்கிற, நீ படுத்துன்னு ஹாயாக தூங்குற, என்னையாது அடுத்தது சொல்கிற உடனே. அதனால் நீனை என்ன பண்ணு, இப்போ ஏற்பட்ட இருக்கிற இடத்துல இந்த ராஜ்யத்தில் இருக்க வேண்டாம், நீனு எங்களோடையே வந்துடும். ஏன்னா எனக்கு எப்படி
இந்த கணிக்கண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாது, அது மாதிரி எங்களை பிரிஞ்சு பக்தனை பிரிஞ்சு உன்னால் பகவானால் இருக்க முடியாது, நீனும் சௌக்கியமாக வந்துடும், எங்கேயானும் போய் பொழைச்சி போலாம் நம்ம அப்படின்னா, கணிக்கண்ணன் போகின்றான் காமர்பூங் கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா துணிவன்றி சென்னா புலவோன் யான் சொல்கின்றேன் அப்படின்னு. இங்கே சுவாமியை மிரட்டுறார், சொன்னதை கேட்க போறியா, நான் யார் தெரியுமா, 60 நாளையும் உன் நாமாவே சொல்லி சொல்லி நாக்கு தழும்பேறின சென்னா புலவன் நான். அதனால் நான் சொன்னதை கேட்கலன்னா நீனே திண்டாடுவ ஜாகிரத அப்படிங்கிறாப்புல, நீயும் உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள்ள, உன்னோட பாயை சுருட்டிக்கோ, நடையகட்ட எங்களோட வாங்க. இவருக்கு தான் நின்றால் கூடையா நடந்தால் பூம்பட்டாம் எல்லாத்துக்கும் இதுதானே இந்த பைனாக பாய் தானே. இது சொன்னோடனே என்ன பண்ணார் சுவாமி, சர்ன்னு ஆதிசேஷனை சுருட்டினர், அப்படி அடைக்கின்றார், நான் ரெடி, ஆட்டோ எங்கே, ஆட்டோவா கட்டு நடை போனார். கணிக்கண்ணை முன்னால் போகிறான், ஆழ்வார் பின்னால் போகிறார், பெருமாள் பின்னால் போகிறார். இப்போ போகிறதே பெருமாள் என்ன பண்ணினார், இந்த ராஜா இந்த பக்தாவை தூக்கி வழியில் தள்ளினான் இல்லையா, இவனுக்கு பாடம் சுருட்டணுங்கிறதுனால பாயை மட்டும் சுருட்டல, தன்னோட வட்சஸ்தலத்தில் இருக்கிற லக்ஷ்மி கடாட்சத்தினால அந்த பல்லவ தேசத்தில் இருந்த ஐஸ்வர்யம் முழுக்களையும் சுருட்டினர் அள்ளின்னு போயிட்டார். இவர் இல்லாத இடத்துல அவங்க இருப்போம், போனால் நாடே துர்பிக்ஷம், ராஜா பார்த்தா என்ன காரணம்னு எல்லாரும் சொன்னால், நீ இப்படி அவரை சாது தூஷணை பண்ணிவிட்டு அவரை துரத்திக்கிட்டேன், உடனே ராஜா துரத்தின்னு வந்தான். இவ எல்லையை தாண்டி போகிறதுக்குள்ளே இருட்டி போயிடுத்து, காஞ்சிபுரத்தை தாண்டினா 4 கிலோமீட்டர் தாண்டித்து இருட்டி விடுத்து. உடனே ஆழ்வார் பார்த்தார், இந்த இருட்டு வேளையில் நம்ம எங்கே போகிறோம்னு தெரியாது, இவனையும் தூக்கிட்டு பாவம் இவன் போகிறதையெல்லாம் ஃப்ளைட்லேயே போய் பழக்கம் கருடனில் போய் இவரையும் நடத்தி இழுத்துன்னு வரோம், இந்த ஆத்தங்கரையாக இருக்குது சௌக்கியமாக, தென்மனு ஜிலு ஜிலுன்னு காற்று வருது, இங்கேயே இருக்கலாம்ன்ட்டு என்ன பண்ணார், 3 பேருமா அங்கே ராத்திரி படுத்துண்டா, இவா 2 பேரும் துண்டை விரிச்சுக்க அவர் பையனாக பைய விரிச்சுக்க படுத்துண்டா. கார்த்தால் பொழுது விடிஞ்சது, ராஜா வந்துட்டான், வந்தால் பெருமாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணா, என்னையா அது இப்படி ஆகிடுத்து, நாடே துர்பிக்ஷமாக இருக்குது, நீ இல்லாத இடத்துல எப்படி இருக்கும், நீ வரணும்னு. பெருமாள் சொன்னேன், எனக்கு தெரியாது, ஆழ்வார் என்னை அழிச்சுன்னு கிளம்புன்னு கிளம்பிட்டேன், நீ அவர்கிட்ட கேளு, அவர் போகணும்னு சொன்னால் உன்னோட வரேன்னு. அவர் காலில் போய் விழுந்து கேட்டான், எனக்கு தெரியாது, கணிக்கண்ணம் போகிறான் அவன்கிட்ட கேளுன்னு, எவனை சபையில் அவமானப்படுத்தினாரோ அவங்க காலிலேயே விழுந்தார். அப்பா நீங்கள் இப்பேற்பட்டவாளாக இருப்பேள்னு எனக்கு தெரியாது, அதனால் நீங்கள் என்ன வேணால் என்ன கிழவனாக வேணால் இருக்கேன், இப்படி வேணாலும் இருக்கேன், 3 பேரும் வந்து அவள் உங்கள் இடத்துல இருந்துன்னு எங்கள்லாம் காப்பாற்றினா போகணும். சாதுக்களோட குணம் என்னென்னா, வழியில் போனால் அதுக்காக ரோசப்பட்டுன்னு கோச்சிக்க மாட்டாள், உள்ளவான்னா சந்தோஷம் பண்ண, பூர்ணகுமம் கொடுத்தாலும் வாழ்க்கை ஒன்று தான், கருப்பு கொடி காட்டினாலும் ஒன்று தான். அதனால் உடனே ராஜா கெஞ்சரை ஜனங்கள்லாம் கஷ்டப்படுத்தணும் நான் கணிக்கணும் சொன்னேன், பாவம் ராஜாவே வந்து சொல்லலாம், நம்ம திரும்பி போயிடலாம் யதாஸ்தான், எல்லாரும் வந்துட்டோம். வந்து அப்புறம் ஆழ்வார் திருப்பி பாடினர், கணிக்கண்ணன் போக்குழிந்தான் காமர் போகும் கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், நீயும் உன் பையனாக பாய் விரித்து கொள்ள, எல்லாம் ரெடி ஆகிடுத்து, சரியாயிடுத்து ராஜா, தெரிஞ்சுட்டான் எல்லாம் நார்மல்ஸி வந்துடுத்து, நீ உன்னோட பழைய வேலையை ஆரம்பிச்சுடும் அப்படின்னார். அப்படி ஏந்திருனா ஏந்திரு, சுருட்டினுவான்னா சுருட்டின்போ, உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லு, படுத்துக்கோன்னா படுத்துக்கோ, இப்படி சொன்னத்தெல்லாம் கேட்டதுனாலே அன்னியிலேருந்தே இந்த யதோக்தகாரிக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதுக்கு முன்னால் அவருக்கு பேர் புஜங்க சயனன்னு பேர், அதுக்கப்புறம் யதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நெல்லு நான் நிற்பர், உட்கார் நான் உட்காருவர், சுருட்டிக்கோ நான் சுருட்டி பேர், விரிச்சுக்கோ நான் விரிச்சு பேர், தூங்கு நான் தூங்குவர், முழிச்சுக்கோ. அப்போ ஏற்பட்ட ஏதோக்தகாரி தானே பெரியவா, எத்தனை கூத்தடிச்சிருக்கோம், நம்மளும் பெரியவாளை கட்டி இழுத்துருக்கோம், எங்கள் ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்கு வாங்கோ, அத்தை கொடுங்கோ, இத்தை கொடுங்கோ, அத்தை பண்ணுங்கோ, இத்தை பண்ணுங்கோ, அவரும் அழுத்துக்கலேவா, நான் வந்திருப்போண்ணா போனார், உட்கார் நான் உட்காருனேன்னு, அதே ஏதோக்தகாரி தானே இவன். என்ன சார் இவர் பரமேஸ்வரன் எழு, இப்போ முள்ள ஏதோக்தகாரின்னு மாத்திரை எழுன்னா நான் சொல்லலை, இதே பொய்கை ஆழ்வார் தான் சொல்கிறார், திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்தில் சொல்கிறார், பொன் திகழ் மேனி புருஷடையும் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இரு அரங்கத்தால், அதாவது பொன் திகழ் மேனி புருஷடையும் புண்ணியனும், பொன்னார் மேனி இணைங்கிறல அதே பதப்பிரயோகம் பண்ணுற பொய்கை ஆழ்வார். அப்படி ஜோதி ஸ்வரூபமான பொன்னார் மேனியினா இருக்கிற புரிஷடையனும் பரமேஸ்வரனும் நின்று உலகம் தாய நெடுமாலும், அப்படி இருந்த இடத்துலேருந்தே உலகத்தெல்லாம் அளந்த அந்த நெடுமாலும்
என்றும் இரு அரங்கத்தால் திரிவரேலும். இவன் ஆடிண்டே ஒரு அரங்கத்தில் திரியறான், அவன் தூங்கிண்டே ஒரு அரங்கத்தில் திரியறான். ரெண்டு பேரும் இப்படி ரெண்டு அரங்கத்தினால திரிஞ்சாலும் ஒருவன் ஒருவன் அங்கத்தில் என்று முழான். ரொம்ப அழகான திவ்ய பிரபந்தம். இப்படி ரெண்டு பேருமா இருந்துன்னு ரெண்டு இடத்துல திரிஞ்சாலும் இவனோட அங்கத்தில் அவன் இருக்கான், அவனோட அங்கத்தில் இவன் இருக்கான். ஒருவன் ஒருவன் அங்கத் என்று முழான் அப்படின்னு பொய்கை ஆழ்வார். இதை எந்த சொல்றாருன்னா சங்கர நாராயண கோலத்தை தான் சொல்றார். அர்த்தநாரீஸ்வர கோலம் தான் அது. ஈருருடா, அதாவது நாமெல்லாம் சொல்லுவோம் ஈருடல் ஓருயிர் அப்படிம்போம். இங்கே இவருக்கு என்னன்னார், ரெண்டு உடலும் இல்லை, ஓருடல் ஓருயிர் தான். அப்படி இருக்கிற ஹரிஹர ஸ்வரூபம் இல்லையா பெரியவா, அந்த அவாளை போல ஹரிஹர பேதம் பார்க்காத சமரசமாக இருந்தவாளை சொல்ல முடியாது. எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கெல்லாம் பெரியவாழ்கிட்ட அச்சஞ்சல பக்தி தெரியுமா, அவள்லாம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாக தான் பெரியவாளை அனுபவித்தான். இப்படி எந்த ஜாதி எந்த மதம் எந்த சம்பிரதாயத்துக்காராக வந்தாலும் அவளோட தெய்வமாக பெரியவாளை கொண்டாடினது அவரோட சிறப்பு. அப்பேற்பட்ட பரபிரம்ம வஸ்துவுக்கு இந்த ஆலயம் எழும்புறது. அதில் இந்த சாலைகள்லாம் இருக்க போகிறதுன்னு சொன்னோம். அதில் நாம் எல்லோரும் கைங்கரியம் பண்ணணும். நீங்கள்லாம் பொன்னாலையும் கொடுக்கலாம், பொருளாலையும் கொடுக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே சரீர கைங்கரியம் பண்ணணும். பெரியவா சொல்கிறா மடத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு வருஷத்தில் ஒரு நாளான சர்வீஸ் பண்ணுங்கோட அப்படிங்கிற. ஏதோ மணி ஆர்டர் பண்ணால் படத்தை விட்டுறோம் அப்படின்னு இருக்கூடாது. சரீரத்தினாலும் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டாமா, அந்த கண்ணால் காதால் செவியால் அப்படி கேட்டு பார்த்துன்னா அனுபவிக்கணும். அதில் நீங்கள்லாம் ஈடுபடணும்னு சொல்லி உங்களை எல்லோரையும் அழைக்கிறோம். அப்படி போய் இருந்து அந்த சரணங்கள்லேருந்து இந்த கைங்கரியெல்லாம் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் பெரியவா ஸ்மரணையை தவிர நமக்கு வேறு என்ன இருக்கும், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே அப்படி ஒரு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்குத்தான் இப்படி ஒரு உதவியாக இந்த காரியங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இந்த திருப்பணியில் நீங்கள் எல்லோரும் ஈடுபட்டு, நீங்கள் ஈடுபடுறதோடு இல்லை எல்லாரையும் ஈடுபடுத்தணும். உங்களோட பந்துக்கள் மித்ரால் தெரிஞ்சவா தெரியா எல்லாரையும் ஈடுபடுத்தணும். பந்துக்கள் மித்ரா ஃப்ரெண்டு தானும் இல்லை, விரோதிகளை கூட சொல்லணும். ஏன்னா அவனும் நல்லவனாக போகட்டுமே, அவளுக்கும் க்ஷேமம் அடையட்டும். பெரியவா அப்படி தான் நடஞ்சான். யாராக இருந்தாலும் நன்னாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறது தான் அவளோட வழி. அந்த அறவழியில் நிற்போம். அங்கே நித்தியம் பெரியவாளை கைங்கரியம் பண்ணிட்டு அவளோட தெய்வத்தின் குரலை தினம் பாராயணம் பண்ணிட்டு அவள் எளிமையெல்லாம் சொன்னான் அவளை ஞாபகம் வச்சுக்க பிடியரிசி திட்டம். தினம் நமக்கு சாப்பாடு எடுக்கிறதுல ஒரு பிடி போடலாமே தர்மத்துக்கு பெரியவாள ஸ்மரணையில் அப்படி பண்ணலாம். ஜீவாத்ம கைங்கரியம், அஸ்வமேத யாகம், அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணினா அஸ்வமேத பலம், நித்திய ஹைமேதம் அஸ்வமேத யாகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரன்னு சொன்ன அந்த உலகம் பதினாலு லோகத்துக்கும் மாதாவா பிதாவா இருக்கிற அந்த பெரியவாளோட சன்னதியில் நாம் எல்லாம் அவரோட குழந்தையாக அவர் மடியில் இருந்து அவர் நிழலில் இருந்து எல்லா வளத்தோடையும் வாழ்ந்து இகபர சௌபாகியம் அருள்வாய் அருணகிரி கேட்குற. இங்கே சௌக்கியமாக இருக்கிறதெல்லாமும் சௌபாகியம்தான், இதுக்கு மேலே சாஸ்வதமான சௌபாகியம் அந்த பிரம்மானந்த நிலைன்னு சொல்லி அதுக்கு அருங்கட்டும். இதுதான் அவளை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்லி பெரியவா ஒரு நாளைக்கு சொன்னான். ஒரு வெள்ளக்காரர் வந்துட்டு போனார் பெரியவாள்கிட்ட, ரொம்ப பக்தி அவருக்கு பெரியவாளை, பிரிஞ்சு போக மனசு வரல. நான் பெரியவா கூடவே எப்பொழுதுனுக்கும் பெரியவா என் கூடவே இருக்கணும், பெரியவா நினைப்பு எப்பொழுதும் இருக்கணும், எனக்கு எதானும் பண்ணணும் சொல்லணும் நான் பெரியவா. அதுக்கு உடனே பெரியவா சொல்லுவா, அவன்கிட்ட சொல்லு தினம் ஒரு நல்ல காரியம் பண்ண சொல்லு, நான் கூடவே இருக்கேன்னு சொல்லு. எங்கெல்லாம் நல்ல காரியம் நடக்கிறதோ தினம் ஒரு நல்ல காரியம்தான் பண்ணலாமே, அதுக்கு தான் ஸ்தலமாக இருக்கிறது இந்த இடம் அப்படி சொல்லணும்னு சொல்லி இருப்போம். இது என்ன, இது கோவில் கட்டி இப்படி தான் இருக்கணுமான்னு இல்லை. ஒருத்தர் வந்து கேட்டார் பிரசாதம் வேணும் பிரசாதம் வேணும்னு, பிரசாதம் கொடுத்தா பெரியவா என்ன கொடுக்கலான்னு அவர் சொன்னார். எனக்கு எப்பொழுதும் அதை பார்த்தா ஞாபகம் வரணும், பர்மனெண்ட்டாக இருக்கிறாப்புல ஒரு பிரசாதம் கொடுக்கணும். பெரியவா என்ன பிரசாதத்தில் டெம்பரரி பர்மனெண்ட்டெல்லாம் அதுக்கும் வந்து கொடுத்தா, அவர் நினச்சின்றது ஏதோ ருத்ராட்சமலை ருத்ராட்சமலை அது மாதிரி ஏதோ நினச்சிருக்கேன், அவருக்கு சொல்ல தெரில பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு. அப்போன்னு பார்த்தீங்கன்னா இத்தனாம் வருஷத்துக்கு ஒரு மாம்பழம் வந்து அதை தூக்கி கையில் கொடுத்துட்டா, இதை கொடுத்தோன்னு அவர் சொன்னால் இல்லை இல்லை பெரியவா பர்மனெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு.
கடைசிக்கு உடனே கொடுத்ததை விட்ரா பண்ணிட்டு பர்மனெண்ட்டை தேடுவரா, உடனே அனித்தியத்தை நித்தியமாக, இப்படி அனித்தியமாக இருந்து பிறந்து போனார். இப்போ ஜனனம் புனர்வு நம்மளையே நித்திய வஸ்துவாக்குறவருக்கு இந்த பிரசாதத்தை நித்தியமாக்குறதா பெரிய காரியம். உடனே சொன்னால் இப்போ நான் கொடுத்த மாம்பழமே பர்மனெண்ட்டு தான் வச்சுக்கோ அப்படின்னு. அவர் பண்ண என்னையே அது மாம்பழம் பர்மனெண்ட்டா என்ன இதானே, அப்படி ஒரு மாம்பழமா மந்திர மாம்பழமா பெரியவா சொல்கிறா, ஏன் இது பர்மனெண்ட்டாக இருக்காதோ அப்படின்னார். நீ இந்த மாம்பழத்தை ஆற்றுல போய் சாப்பிடுவ, நீ வீடு எப்படி இருக்க, தனி ஃப்ளாட்டாக வீடான்னர், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ன்னர். உடனே நீ என்ன பண்ணுவ, நீ மாம்பழம் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போடுவேல் கொல்லையில், அது உடனே கொஞ்ச நாளில் மரமாக முளைச்சிடும். ஆச்சா அது பெரிய மரமாகி அதில் நிறையா மாம்பழம் முளைக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்க்குறதையெல்லாம் என் ஞாபகம் தான் வரும். இது பெரியவா கொடுத்த மாம்பழத்தில் வந்து பெரியவா எப்படி மாத்திரா பாருங்க, அனித்தியத்தை நித்தியமாக. அது ஏன் இப்படி சொன்னான்னார், ஏகாம்பரேஷன் இல்லையோ அந்த ஏகாம்பரம், இந்த மாமரத்தை பார்த்தா அவர் தானே ஞாபகம் வரணும். அப்போ ஏற்பட்ட ஏகாம்பரேஸ்வரன் அதுக்கு சாட்சியாக தான் இப்படி ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை பார்த்தாலே அவ நமக்கு, நினைச்சாலே நமக்கு அவ ஞாபகம் இருக்கட்டும்னு சொல்லி என்றைக்கும் மறவாத அந்த குருஸ்மரணையோடு குரு சரணஸ்மரணையோடு நாம் எல்லாரும் 16 பெற்று பெருவொழிவு வருவோமாக. இப்படி ஒரு நமக்கு பாக்கியம் 7 நாளாக கிடச்சிது. இந்த 7 நாளில் பெரியவாளை நமக்கு சரித்திரத்தை கேட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணின பெரியவாளோட திருவடிக்கும் சிரவணம் பண்ணின பொறுமையாக இருந்து கேட்டு ஆனந்திச்ச உங்கள் எல்லோருக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு நாம் எல்லோரும் மீண்டும் சந்திப்போம். ஜெய் சத்குரு சுவாமினஹா.